கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 21. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. மன்னிக்கின்ற குணம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பது மாத்திரமல்ல, அது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பகிரங்கமாக காண்பிக்க வேண்டும். நம்முடைய தாராள மனதும் இரக்கமும் எந்த தீமையும் சிறிய அளவிடம் கூட நினைக்க இடம் தராது. நம் வார்த்தையிலும் செய்கையிலும் எல்லாருக்கும் அன்றாட வாழ்விலே கருணை காற்றுவளாய் இருக்க வேண்டும். இது தெய்வீக குணம். தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராக நாம் பாவிகளாக இருக்கையில் அவர்களே வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்றில்லாமல் தாமாக அவர்களை மன்னிக்கின்ற மாண்புள்ளவராய் இருக்கிறார். இதையே முழு வேதாகம் செய்தியாக தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று நாம் போதிக்கப்படுகிறோம். தேவ குணமாகிய இந்த மன்னிக்கும் தன்மை எதையும் மன்னிக்க ஆயத்தமாக இருந்தால் நமது முகத்தை முரட்டி சுபாவத்திலிருந்து சாந்த சுபாவத்தை வருவிக்கும். தேல் கொட்டுகிறது போல பேசுகிறதுக்கும் தேன் சிந்துகிறது போல பேசுகிறதுக்கும் உள்ள வேற்றுமையை அறிந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் இருதயத்தில் மன்னித்து சிநேகம் பாராட்டும் தேவ குணமுள்ளவளாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார் என்பதே ஆமென்.